பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் நம்ம இருக்கிற ஒரு சில கேள்விகள் கேள்வி சார், மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்கள் உள்ளன, தமிழகத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? தினந்தோறும் உங்கள் ஊடகங்கள் வாயிலாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலானது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெறும். ஏன்னா உங்களுக்கு இதற்கு முந்தைய உதாரணம் சொல்லணும்னா 2014 வந்து இதே மாதிரியாக இந்த ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸும் இல்லாத ஒரு கூட்டணி நாம் கொண்டு வந்தோம். அது பெற்ற வாக்குகள் 19%, திமுக கூட்டணியை விட 2% தான் கம்மி. இட் வாஸ் இன் 2014. இப்போ பிஜேபி ஹஸ் ட்ராவல்டு ஃபார் 10 years அண்ட் தி பார்ட்டி ஹஸ் பீன் ஸ்ட்ரெங்தன்ட் இன் மெனி வேஸ். அதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மாற்று. ஏன்னா அது என்னோட ஒரே கேள்வி, மாநிலவாதத்துக்கு மாநில கட்சிக்கு மாற்றாக இன்னொரு மாநில கட்சி இருக்க முடியாது. தே கேன் பி சப்ஸ்டிடியூட், மாற்றாக இருக்க முடியுமா? முடியாது. அதனால ஏடிஎம்கே திமுகவுக்கு மாற்று இல்லை, சப்ஸ்டிடியூட். பிஜேபி மாத்திரம்தான், தேசிய கட்சி மட்டும்தான் மாற்றாக இருக்க முடியும். அந்த மாற்று பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 சிட்டிங் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் எங்கெங்கே போனாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக கிளம்பிட்டு வருது. இதனால் நம்மளுடைய பாஜக வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி நினைக்கிறீங்க சார்? இந்த 3 பேர் மட்டும் இல்லை, தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற 38 பேர் டிஎம்கே அலையன்ஸில். இதுவரை பார்லிமெண்ட்டில் மக்கள் பிரச்சனை என்ன பேசியிருக்காங்க? வட மாநிலங்களில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் கோமூத்திரம் குடிக்கிற மாநிலம்னு பேசினது தவிர என்ன வேறு ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசல. ஆகவே ஔவையார் சொன்னது போல, சபை நடுவே நீட்டோலை வாசியா நிற்பான், குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். 38 மரங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. அதனால் மக்கள் இனிமேல் மரம் போக வேண்டாம், மனிதர்கள் போகட்டும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுதான் இந்த எதிர்ப்புகள் நமக்கு உணர்த்துது. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட குற்றச்சாட்டு முன்னிக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்க்கட்சியில் சொல்லிட்டு வராங்க. இந்த சூழலில் நயனா நாகேந்திரன் அவர் சொந்தமானவர்களாக வந்து வருமானத்துறை சோதனை நடந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நயனா நாகேந்திரனே அந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டார். இது பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறவங்க, அவங்க பணத்தை கொண்டு இந்த 4 கோடி போனால் போயிட்டு போகிறது, நயனார் நாகேந்திரன் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க, அவர் பேரை கெடுப்போம்னு பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து நடக்கட்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்தினால் அது நேர்மையாக இருக்காது, நியாயமாக இருக்காது, பாரபட்சமாக இருக்கும் என்பதை மாண்புமிகு பாரத பிரதமரோட கூட்டத்துக்கு ஒரு ஆர்டினரி ஏசி அனுமதி இல்லைங்கிறார். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அதே மாதிரியாக நேற்று பிஜேபியுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்ட் ஸ்ரீ ஜேபி நத்தாவுடைய ரோட் ஷோவுக்கு திருச்சியில் 4ஆம் தேதி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் பெர்மிஷனுக்கு. 6ஆம் தேதி மாலையில் 8 மணிக்கு கோர்ட்டு மூடினதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்க. இதுவே ஃப்ராட் இல்லையா? டிசைட் இல்லையா? பார்ஷியாலிட்டி இல்லையா? அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாங்கியிருக்கோம் அனுமதி. ஒரு சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டியினுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டை ஒரு சாதாரண கமிஷனரும் டெப்டி கமிஷனரும் தடுக்க நிறுத்தி நினைப்பீங்களா? தமிழ்நாட்டில் தமிழக அதிகாரிகள் தேர்தல் பொறுப்பில் இருக்கிறது, தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கு இது தடையாக இருக்கும். அதனால இதை மாற்றம். நயனா நாயகத்தில் சோதனை நடத்தப்பட்டதுனால நமக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது சோசியல் மீடியாவில் அதிகமாக மக்கள் புரிஞ்சிருக்காங்க. டெய்லி முதலமைச்சர் பி சிதம்பரம் இவங்களோட பொய்யெல்லாம் கேட்டுருக்கோம்ல, நான் அதுக்கு பல இடத்துல பதில் சொல்லிட்டேன், திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் தான் இது டிஃபென்ஸ் காரிடியர், அதுதான் தூத்துக்குடியில் இயங்கப்பட்ட ஏவுகணை இது தளம், இது இதெல்லாம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் இல்லையா? மாண்பு முதலிச்சா அறிந்தே போய் சொல்கிறார், வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்த வாழ்வலே மன்றோரம் சொன்னார் மனைன்னு ஔவையார் சொல்லியிருக்கார். அதாவது கோர்ட்டில் போய் சொல்கிறதும் மக்கள் மன்றத்தில் போய் சொல்கிறதும் ஒன்று தான். ஸ்டாலினோட குடும்பத்துக்கே இது கேடாக இருக்கும், அதனால் தயவு பண்ணி போய் சொல்கிறத நிறுத்துங்கிறேன் நான். நன்றி.